श्रीमान में कथनाचार्य कविताचार्य वर्योभत्ता अस्मद्गुरोर्भगवतोऽस्य जगतां पति लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिश्च जगद्धितार्थम् प्रात्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः। शरणागति गद्यत्तिले முதல் சூர்ணிகையாக இருக்கக்கூடியது ஸ்ரீ பிராட்டியை பற்றி பிராட்டியிடம் சரணாகதி பண்ணுவதாக இருக்கக்கூடிய சூர்ணிகை. அதிலே பிராட்டியை பற்றி இருக்கக்கூடிய 10 விசேஷங்களிலே முதல் விசேஷத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீதா தியனவதிகாசிசே அசங்கேய கல்யாண குணகணாம் என்பதை பார்த்தோம். இனி பார்க்க வேண்டியது பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் விரவத்யாம் தேவதேவதிவ்யமகிஹீம் அசுர ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹ சரணமஹம் பிரபத்யே. இதுல பத்மவனாலயாம் அப்படின்னு இப்போ ஆரம்பித்து பார்க்கலாம். தாமரை பூவிலே தாமரை காட்டிலே இருக்கக்கூடியவர் பிராட்டி, தாமரை காட்டை தன்னுடைய ஆலயமாக கொண்டு இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம். அதாவது பிராட்டியானவர் சகல இடத்திலையுமே நிறைந்து இருக்கார் அப்படின்னு போன இதில் பார்த்தோம் நம்ம. ஆனால் கூட விசேஷமாக திருவதாரம் பண்ற இடங்களை சொல்லுவதுண்டு. எப்படின்னா பெருமாள் எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார்னு கூப்பிட்டு நரசிம்ம பெருமாள் கம்பத்தில் இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியாக தாயாரானவர் பத்மவனம் அப்படிங்கிறது அவருக்கு மிகவும் பிடித்த இடமாம். அதனால பத்மவனாலயாவாக தாயார் இருக்கார். இதனாலே என்ன தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் அவிகல் அண்ணி ஜிஹி அப்படின்னா சொல்ற மாதிரியாக சகல மங்களத்துக்கும் இருப்பிடமானவர். லோகத்துல மங்கள வஸ்துக்கள்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்திலையும் பிராட்டியினுடைய ஒரு அம்சம் கலந்திருக்கு என்பதாக அர்த்தம். பிராட்டியே மங்கல்ய தாயினியாக இருக்கக்கூடியவர், மங்கள சுரூபமாக இருக்கக்கூடியவர், பெருமாளை காட்டிலும் விசேஷமான மங்களமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் தாமரைப்பூ அப்படிங்கிறது. தாமரைப்பூ மங்களமானது, பொதுவாக புஷ்பமே மங்களமானது, அது தாமரைப்பூ மங்களமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறபடியால் இது தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் தாமரைப்பூவிலே பிராட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பல குணங்கள் எல்லாம் தெரியும். உதாரணமாக மார்தவம் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. பிராட்டியினுடைய திருமேனி அத்தனை மிருதுவானதான். தாமரைப்பூல அவர் இருக்கார்னா அப்போ தாமரைப்பூவே ரொம்ப மிருதுவானது. அதுல போய் ஒருத்தர் இருக்கார் அதனால பூ வாடாமல் அப்படியே இருக்குன்னா அப்போ அவர் எப்படிப்பட்டவர் ஆகணும்? நாம தாமரை பூவில் கையில எடுத்தாலே பூ வாடி போயிடும். நம்ம கையில இருக்கக்கூடிய உஷ்ணம் பட்டு தாமரை பூ வாடி போயிடும். அப்படி இருக்கச்ச அந்த பூவிலேயே பிராட்டி வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அந்த அளவு மிருதுவா, தாமரை பூவை காட்டிலும் ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரமில்ல, கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்ய புஷ்டாங்கரீஷினின்னு சொல்ற மாதிரியாக, கந்தத்வாராம் சொல்ற மாதிரியாக ஒரு சௌகந்தியம் ஒண்ணு உண்டு பிராட்டிக்கு. எப்பவுமே நல்ல மனத்தோட வாசனையோட இருக்கக்கூடியவர். அதுக்கு உதாரணம் அவர் இருக்கிற இடமே அத்தனை வாசனையோட இருக்குன்னா அப்ப அவருடைய திருமையில எத்தனை வாசனை இருக்கும் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியாக ரொம்ப குளிர்ந்தது. பிராட்டியும் குளிர்ச்சியானவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தாமரை பூனுடைய எல்லா பிராட்டிக்கு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாமரை பூவுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது நிறையா. பத்மவனத்துல தாமரை பிராட்டி இருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை,
இன்னும் நிறைய பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ் பத்மாலயே பத்மதலயதாட்சி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே அப்படின்னா வேதம் சொல்றது. பத்மப்ரியே தாமரைனா ரொம்ப பிரியமாகும், அதனால கையில கூட தாமரப்பூ தான் வச்சுருக்க. பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாந்தாம் இகோபக்வயே ஸ்ரீயம் அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்துல வரும் இல்லையா. பத்மே ஸ்திதாம் அப்படின்னு சொல்றது பத்மவர்ணாம் தாமரைப்பூ மாதிரியே இருப்பாராம். சிவந்த பெருமை ஞானபதியினால தாமரைப்பூல இருக்கக்கூடிய ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கிறார். பிராட்டியே தாமரைப்பூ அப்படின்னால தாமரைப்பூலயே ஒரு தாமரைப்பூ இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்காராம் அவர். பத்மஹஸ்தே அப்படிங்கிற மாதிரி தாமரைப்பூ கையில வைக்க பெருமாள் தாமரைப்பூ தானே ஏந்திருக்க, அதுவும் அந்த மந்திரத்துல இருக்கு. பிராட்டியினுடைய சரணாகதி மந்திரம் ஒண்ணு இருக்கு ஸ்ரீ சுத்தத்துல. தாம் பத்மனே நீம் சரணம் அகம் பிரபத்யே லக்ஷ்மீர் மேனச்ச தாம் துவாம் விருணே. இருபாங்க சரணம் அகம் பிரபத்யேன்னு ஸ்பஷ்டமா இருக்கு இந்த இடத்துல. சந்திராம் பிரபாசாயுத சாஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் உதாராம் தாம் பத்மநேமீம் சரணம் அகம் பிரபத்யே லக்ஷ்மீர் மேனச்ச தாம் துவாம் விருணேன்னு பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ற மந்திரம் இது. இது ஒரு சக்தியான ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரம் சொல்லி சரணாகதி பண்ணல, சம்பிரதாயத்துல வேற மந்திரம் வச்சிருக்கா. இருந்தபடி இது ஒரு மந்திரம், இதுவும் ஒரு மந்திரம். சரணம் அகம் பிரபத்யேன்னு ஸ்பஷ்டமா பெருமாளுக்கு எப்படி முமுக்ஷுர்வை சரணம் அகம் பிரபத்யேன்னு இருக்கும் அந்த மாதிரி இதுவும் ஒரு மந்திரம். இதுல தாம் பத்மநேமீம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விராட்டியானவர் பத்ம நேமி, நேமினா சக்கராயுதம் அர்த்தம். பெருமாள் சக்கராயுதம் வச்சிருக்காரு, பிராட்டியானவர் வச்சிருக்காராம் தாமரத்திருக்காராம். பத்மமேவ நீ பத்மன் தான் சக்கரம், வேற ஆயுதங்கள்லாம் இவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டார்னா ஆயுதம் எடுத்து துடிக்காது, நிகிரகம் பண்ண வேற யாரையுமே நிகிரகமே பண்றது கிடையாது. அதனால ஒரு ஆயுதமும் இவர் கையில கிடையாது. தாயாருக்கு புஷ்பம் மாத்திரம்தான் கையில. யோகத்திலேயே ஆயுதம் இல்லாத ஒரே தேவத்தை தாயார் தான், லக்ஷ்மி தேவி நாச்சியார் தான், வேற யாருமே கிடையாது. பூதேவி சீதேவி பூதேவி நாச்சியார் தான் ஆயுதம் இல்லாதவர்கள். மத்த எந்த தேவதையை பார்த்தாலும் ஏதாவது ஆயுதம் இருக்கும். அது வேதத்திலாம் தேவதைகளை சொல்ல சொல்லாமல் பத்ஹஸ்தரம் தரஹா அப்படின்லாம் சொல்றது. இப்போ இந்திரனுக்கு ஒரு ஆயுதம், யமனுக்கு ஒரு ஆயுதம், எல்லாருக்குமே ஆயுதம்னு ஒன்று கையில் வச்சுருப்பா. அப்படி இவருக்கு ஆயுதம் கிடையாதுங்கிறது தான் பத்மநேமி அப்படின்னு வேதம் எடுத்து காமிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அனுகிரகம் மாத்திரமே பண்றவர் அப்படின்னு காரணம். அதனால பத்மத்தை தன்னுடைய திருக்கையிலே ஆயுதத்தினுடைய காலத்திலே அனுகிரகமாக ஏந்தி கொண்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். மாதரம் பத்மமா மாதரம் பத்மமாலினி அப்படின்னு வேற சொல்லியிருக்கு, பத்மமாலினி அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் தமிழ்ல சொல்லியிருக்கக்கூடியனாலே தாமரைப்பூவுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பாக தாமரைப்பூவிலே இவர் வாசம் பண்றார் அப்படின்னு அந்த அளவு தாமரைப்பூ காட்டிலேயே இருக்கார் அப்படின்னு அந்த அளவு நெருக்கம் அப்படிங்கிறத இங்க பத்மவனாலயம் அப்படிங்கிறதாக இங்க சாதித்தார். தாமரைப்பூவானது எப்படி சூரியனாலே ஆச்சரியமாக மலர்ந்து இருக்குமோ அப்பவே பிராட்டியினுடைய கதாட்சம் அதுல இருக்கு, நன்னா புரிஞ்சுக்கலாமா. ஏன்னு கேட்டா அழகான ஒரு மலர்த்தி அதுக்கப்புறம் மூடுதல் அப்படிங்கிறது அழகா இருக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றார். பத்மவனாலயாம் பகவதீம், அடுத்தது பிராட்டியை சொல்லும்போது பகவதீம் அப்படிங்கிறார். பெருமானை பகவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இவரை பகவதி அப்படின்னு சொல்றார். பகவான் தான் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர அருளி செய்கிற அப்படின்னா பிரிச்சு அன அப்படின்னா பிரிச்சு சொல்ற சுருக்கமா சொல்லணும்னா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் பூர்ணமாக நிரம்ப பெற்று ஒரு யோகமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் பகவான் அப்படின்னு அர்த்தம். அந்த பராசரர் சொல்லும்போது ஞானம் சக்தி பலம் என்ன இருக்கு நமக்கு, ஞானம் பலன் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யங்கள்லாம் யாருக்கு பூர்ணமாக இருக்கோ அனவதிக அதிசயமாக இருக்கோ அவரை தான் பகவான் சொல்லணும். அப்புறம் ஞான சக்தி இருக்கிறவா எல்லாருமே பகவான் சொல்லணும், அப்ப இரும்பு பகவான் சொல்ல வேண்டியது.
வந்து தன்னுடைய போல 50 மடங்கு எடையை தூக்கிட்டு போகும். நம்மளால முடியாது. எறும்புக்கு இருக்கிற சக்தியும் நம்ம சக்தியும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குதான் சக்தி அதிகம். நமக்கு ஒன்றும் கிடையாது. நாம 50 கிலோ இருக்கோம், ஆனா நம்மளால 50 கிலோ 100 கிலோலாம் நம்மளால தூக்க முடியாது. ஆனா எறும்பு தன் சரீர எடையை காட்டும் ரொம்ப 50 மடங்கு எடையை அனாயாசம் தூக்கும். எறும்புக்கு அந்த சக்தி உண்டு. அப்ப யாருக்கு சக்தி அதிகம்? நம்மளை காட்டுல எறும்புக்கு தான் சக்தி அதிகம். நம்மளை காட்டுல இன்னும் சில எத்தனையோ ஜந்துக்களுக்கு ஞானம் அதிகம். இப்படி எல்லாம் பார்த்தோம்னா நாய்க்கெல்லாம் மோப்ப சக்தி எல்லாம் அதிகம். அப்போ ஞானம் சக்தி இருந்தா பகவான் அர்த்தம் இல்லை. ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் எல்லாம் அனவதிக அதிசயமாக உயர்வர உயர்ந்து யாருக்கு இருக்கோ, ஏய குணங்கள் இல்லாம யாருக்கு இருக்கோ அவருக்கு பகவான்னு திருநாமம். அப்படி பார்த்தா பகவான் அப்படிங்கிறது எம்பெருமானை மட்டும்தான் குறிக்கும், வேற யாரையுமே பகவான் சொல்லக்கூடாது. இன்னும் யாரையாவது எங்கேயாவது யாராவது பகவான் சொல்லி இருந்தால் இந்த பகவானுடைய அனுகிரகம் வாங்கின்ற பகவான் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. சில இடங்கள்ல பகவான் சொல்றது உண்டு, சில மகான்களே எல்லாம் கூட பகவான் அப்படின்னு சொல்றது, பகவான் வியாசா அப்படின்லாம் சொல்றது உண்டு. இதெல்லாம் அவருடைய அனுகிரகம் வாங்கிட்டவன் அர்த்தமே தவிர வேற ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி பகவதி அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். இந்த ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் முதலானதெல்லாம் பூர்ணமாக அனவதிக அதிசயமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த திருநாமம் இவருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. பகவான்ங்கிறதுல பிரயோகம், பகவதிங்கிறது பெண்பால்ல ஸ்ரீலிங்கத்துல பிரயோகம், அர்த்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப பெருமாளுக்கு சமமாக பிராட்டி எந்த விதமான குறவும் இல்லாம இருக்காருங்கிறது இந்த பகவான் பகவதின்னு சொன்னதை வச்சே தெரிஞ்சிடும். இல்லாட்ட பகவதின்னு சப்தத்தை சொல்லக்கூடாது. ஞான சக்தியில எம்பெருமானை விட இவர் குறைந்தவர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அப்ப இவர் பகவதின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டானா அதனுடைய முக்கியமான அர்த்தம் அதுதான் பராசர சொல்லிட்டார். எருமை ஞான சக்தி இருக்காள்லாம் பகவான் பகவதின்னு சொல்லக்கூடாது, யாருக்கிட்ட அனவதிக அதிசயமாக எல்லை இல்லாமல் இருக்கோ அவரை தான் சொல்லணும்னு பராசரன் நிர்தாரணம் பண்ணிட்டார். அந்த நிர்தாரணத்தை வச்சுட்டு தான் இங்க வந்து சிபாஷ்யகாரர் சாதிக்கிறார் இவரை பகவதி அப்படின்னு சொல்லிட்டு பகவதியும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீயம் இருக்கக்கூடிய நாமம் அப்படின்னு ஸ்ரீ அப்படின்னு திருநாமம் அவனுடைய தித்தியாபுத்தில ஸ்ரீம்னு வந்திருக்கு, பிராட்டியை அப்படின்னு அர்த்தம். ஈகிங்கிற திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையை நிறைய சொல்லலாம். ஸ்ரீ ரித்தேவச நாமதே பகவதி ப்ரூம கதந்துவாம் பயம், உம்முடைய திருநாமமே ஸ்ரீஹின் ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்ரீஹிங்கிறதுக்கு 6 அர்த்தங்கள் நிர்வச்சனமாக சொல்லியிருக்கார். அதுல கேட்பவர் கேட்க வைப்பவர் அப்படின்னு ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்முடைய குறைகளை எல்லாம் கேட்பவர், இந்த குறைகளை பெருமானிடம் எடுத்து சொல்லி நம்ம குறையை போக்கடிக்கக்கூடியவர். அதனால நாம சொல்றத கேட்கிறவர் முதல்ல சொல்லணும். கேட்கிறவங்கிறது பெரிய விஷயம், ஏன்னா நம்ம சொன்னா யார் கேட்கற? யாரே லோகத்துல யாருமே நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம குறைகள்லாம் போய் அத்தையா போய் சொல்லுங்கிறேன், அவ பதிலுக்கு அவ ஒரு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவா, இவர்கிட்ட போய் ஏன்னு சொன்னோம் நமக்கு ஆயிடும். எனக்கு 10 நாளா தலைவலின்னு சொல்லுங்க அவட்ட போய், ஐயோ அதையும் கேட்கறவங்க 20 நாளா நான் பரவாயில்ல எனக்கு தான் தெரியும்னு அவர் ஆரம்பிச்சிருவோம். யாரு நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல, அப்படி யாராவது கேட்டா கூட மனசுக்குள்ள கடுவாவே படட்டும் அப்படின்னா நினைப்பார். ஆனா தாயாரானவர் நம்முடைய குறைகளை நாம் எது சொன்னாலும் அதை கேட்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் பெருமானிடம் எடுத்து சொல்லுகிறாராம், அதனால அவரையும் கேட்க வைக்கிறாருங்கிற அப்படின்னால சுனோதி சிராவயதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரியாக நம்மளானே ஆசிரியிக்கப்படுகிறாள், பெருமானை ஆசிரியித்து இருக்கிறார், நமக்காக பெருமானை ஆசிரியித்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ரெண்டு அர்த்தமும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார், நம்மை நல்ல கல்யாண குணங்களோடு கூட அதாவது மோட்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அளவு விசேஷ அனுகிரகம் பண்ணுகிறார் அப்படின்ற ரெண்டு அர்த்தமும் இருக்கு. இப்படி விசேஷமாக 6 அர்த்தங்கள் இந்த ஸ்ரீஹிங்கிற ஒரு திருநாமத்துக்கு இருக்கான். இந்த அர்த்தங்கள் எல்லாம் இலக்கணப்படி வருது, எல்லாமே சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி வருது. பங்கதேசின்னு இதை பல இடங்கள்ல சாதிச்சிருக்க, ஒரு இடம் மாத்திரம் இல்லை, இதையும் சாதிக்கிறார். ஸ்ரீஹி அப்படின்னா ஏவம் ஹி ஸ்ரீ சப்தோ நிருச்சிதே சிவநாதி சில அந்தோஷா ஸ்ரீநாதி சகுனிர் ஜெகது ஸ்ரீயதே சாசில நித்தியம் அலையதேத பரம் பதம் சயந்தீம் ஸ்ரீயமானாஞ்ச சிருணந்தீம் சிங்கதீமபி அப்படின்னு மாதிரி நிறைய இருக்கு. பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். மொத்தமா இந்த 6 அர்த்தம் தமிழ்ல சாதிக்கும் போது கூட இந்த துவயச் சுருக்களை சாதிக்கிறார்,
மும்மணி கோவையில ஆரம்பிக்கும் போது வெண்டுரை கேட்டு இண்டவை கேட்பித்து இந்திய வினைகள் மாண்பிடம் உயன்று தன்னடி சேர்ந்த தமருணை அணுக என்னுடன் சேர்ந்து நிற்கும் திருவே அப்படின்னு ஆறு அர்த்தம். வேண்டுரை கேட்டு நம்ம சொல்றது கேட்டு இண்டவை கேட்பித்து அதை எம்பெருமானை கேட்க வைத்து இந்திய வினைகள் மாண்பிட முயன்று நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஒழிக்கக்கூடியவன் ஒரு அர்த்தம். தன்னடி சேர்ந்த தமர் உணை அணுக தன்னடி சேர்ந்த தமர் என்ன பாகவதர்கள் உன்னை அணுக உண்மை ஆசிரியத்திருக்க என்னுடன் சேர்ந்து பெருமாளை ஆசிரியத்து இவர் இருக்கார். அந்த மாதிரியாக அர்த்தங்கள் எல்லாம் சாதிக்கிறார் இல்லையா. அதனால இது எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். ஸ்ரீயம் அப்படின்னு சொல்லச்ச இவருக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாமம். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நான் இங்க வச்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனால என்ன தெரியுறீங்கடா, நம்ம பாபங்களை எல்லாம் இவர் போக்கடிப்பார், நமக்கு நல்ல சுபாவங்களை எல்லாம் கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், அது மாத்திரமில்லாமல் எம்பெருமானிடம் நம்மை சேர்த்து வைப்பார் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஸ்ரீஹிங்கிற திருநாமத்துல தெரியுது. அடுத்தது தேவீம் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவீம். தேவினா தேவன் பெருமாள் சொன்ன மாதிரி இவர் தேவின்னு சொல்றது. தேவன்னா அதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. ரொம்ப குறிப்பான அர்த்தம் என்னன்னு கேட்டா அனந்த லீலைகளை செய்பவன் அர்த்தம். திவு கிரீடாயாம் அப்படின்னு தாத்துவது கிரீடாங்கிற அர்த்தத்துல திவு அப்படின்னு சப்தம் சொல்றான். அதை வச்சுட்டு தேவன் அப்படின்னு வந்துட்டு எம்பெருமானி தேவன் சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டா லீலைகள் செய்பவன். லீலைகள்னா எல்லாரும் லீலை செய்யறான் அந்த மாதிரி இல்ல, மொத்தமே லீலை, அனந்த லீலை. உதாரணம் ஜெகத் சிருஷ்டிங்கிறதே ஒரு லீலை, ஜெகத் சம்ஹாரம் அப்படிங்கிறதே ஒரு லீலை, மோக்ஷ பிரதத்வம் மோக்ஷத்தை கொடுக்கறான் அப்படின்னா ஒரு லீலை. எல்லாமே பெருமாளுக்கு லீலை தான். ஜெகத் சிருஷ்டி போய் லீலையை யாராவது பண்ணுவாளா? இவ்வளவு விட்ட பெரிய காரியம் அது ஜெகத் சிருஷ்டிங்கிறது. ஒரு வஸ்து சிருஷ்டி பண்றதுங்கிறது சாதாரண காரியம், ஆனா இதை போய் லீலையை அனாயாசமா பெருமாள் பண்ணிட்டு இருக்கானா? அப்படிப்பட்ட அனாயாசமான அனந்த லீலைகளை உடையவன்கிற அர்த்தத்துல தேவன் அப்படின்னு திருநாமம் எம்பெருமானுக்கு. பிராட்டியும் அதே மாதிரியான லீலைகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னால இவருக்கும் லீலை தேவி அப்படின்னு. ஏன்னு கேட்டா இவரும் தான் ஜெகத் சிருஷ்டி பண்றார், இவரும் தான் வந்து மோக்ஷ பிரதத்துவம் பண்றார், என்ன பண்றாருன்னு யோசிக்கும். அதனால பர்த்துகு லீலாயாம் ஐக்கரசியாது. அப்ப ரெண்டு பேரும் பண்ணா யார் பண்றா, இவரா அவரா அப்படின்னு கேட்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றார்கள். இதைதான் ஐக்கரத்தியாசன் ஏக்கரசமாக பண்ணுகிறார்கள். ஒரே சங்கல்பத்தினாலே இவருக்கும் லீலை அவருக்கும் லீலை, ஒரே லீலை தான், ரெண்டு பேர் முக்காக சேர்ந்து லீலையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ சிஎம் தேவியம் அப்படிங்கிறபடினாலே தேவன் சொன்ன பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். இதனால இங்க சொல்ல போனா இங்க சுவாமி ராமானுஜர் இந்த பதங்களை சாதித்ததெல்லாம் அந்த மந்திரத்தை திருவள்ளுவர் தான் சாதிக்கிறார். சந்திராம் பிரபா அசாம் சாஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாமுதாராம் ஸ்ரீயம் இருக்கு. தேவதுஷ்டாங்கிறதா நேற்று பார்த்தோம். பகவான் நாராயண அபிமதா அனுரூப அப்படிங்கிறதா தேவதுஷ்டாங்கிறதுக்கு அர்த்தம். தாம் பத்மநேமியும் பத்மநேவிங்கிறது தான் இப்போ பத்மவனாலயம் பார்த்தோம். இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீயம் தேவியும் பொற்கொயே ஸ்ரீர்மா தேவி துஷதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயம் தேவியும்னு சேர்த்தே சொல்றது வேதத்திலேயே. அது அப்படியே பக்தியார் இங்கே சாதிக்கிறேன் ஸ்ரீயம் தேவீம் அப்படின்னு சந்திக்கிறவர்கள் நித்திய அனபாயினியும். அடுத்த விஷயம் நித்திய அனபாயினியும், எப்பொழுதுமே எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அபாயம்னா பிரிவு, அனபாயம்னா பிரிவு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே எம்பெருமானை விட்டு பிரியாமல் எம்பெருமானுடைய எப்போதாவது பெருமானை விட்டு பிரிஞ்சு இவர் தனியா இருந்தார்னா அப்போ அது தோஷமாயிடும். என்ன கேட்டா அப்போ நமக்கு இந்த புருஷகாரங்கள்லாம் கிடைக்காது, விராட்டியினுடைய புருஷகாரம் கிடைக்காது அப்படின்னாலும் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்காம போகலாம், அப்படியெல்லாம் ஏதாவது நடக்கலாம். இப்பவே பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ண வச்சுக்கோங்க. பெருமாளும் பிராட்டியும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா தானே சரணாகதி பண்ண முடியும். பக்கத்து பக்கத்துல இல்லை, இவர் எங்கேயோ இருக்கார் அவர் எங்கேயோ இருக்கார் பிரிஞ்சு இருக்கார் அப்படின்னா அந்த சமயத்தை போய் சரணாகதி பண்ண பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியே கிடையவே கிடையாது, எப்பவுமே சேர்ந்தேதான் இருக்காராம். அதைத்தான் அனபாயினி அப்படின்னு சாதிக்கிறார். கிரீடார்த்தம் அவதீர்ணஸ்ய தஸ்ய இத்தியாதி உத்த லோகா அனுகம்பா கேதுக அவதாராயா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற. பெருமாள் அவதாரம் பண்ணச்சு கூட விடுறது இல்லைன்னா பாருங்களேன், மற்ற சமயங்கள்லாம் போட்டோம் சிவன் உடத்துல இருக்கார் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும். தயா சகா சீனம் பிராட்டியோட கூட பெருமாள் இருக்கார் அதெல்லாம் இருக்கட்டும்.
பெருமாள் அவதாரம் பண்றாரு வேற ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக அப்ப கூட தாயார் விடுறது இல்லையா? ஏன்னா அவதாரம் பண்ணச்சே யாராவது சரணாகி பண்ணானா அப்ப பெருமாளுக்கு எடுத்து சொல்லணும் இல்லையோ? அதனால அந்த சமயத்துல கூட தாயாரானவர் விடுறதே இல்லையா? ஸ்வச்சதாம், அதாவது என்ன கேட்டானா, ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அந்நேஷித அவதாரேஷு விஷ்ணோ ரேசா அனபாயினி அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக பார்த்தோம்னா அனபாயினின்னு எப்பவுமே நித்யானபாயினி, எப்பொழுதுமே அபாயம் இல்லாமல் பிரிவு இல்லாமல் இருக்கார். அதனால் நித்தியமாயும் இருக்கார், அனபாயமாயும் இருக்கார். சிஎம் தேவி நித்யா அனபாயினி அப்படின்னு. ஆனா உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வரும், பிரியவே மாட்டானா? ராமாயணத்துல பிரிஞ்சிருக்கிற 10 மாச காலம் பிராட்டியானவர் பெருமாளை விட்டு பிரிந்து இருந்தார் அப்படின்னு தானே ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு சரித்திரமே, அதை வச்சுதானே ராமாயணமே இருக்கு சரித்திரமே. அப்ப பிரிஞ்சு இருந்தான்னு சொல்றாளே அப்படின்னா, சுவாமி தேசியம் சாதிக்கிற அவதாரேஷு அபி கதாச்சிக்கு விஸ்லேஷ சோகாதேகே அபிநய மாத்திரமேவ அப்படின்னு. இதெல்லாம் ஒரு அபிநயம் தான், உண்மையில பிரிவுங்கிறதே கிடையாது. ஏதோ பிரிஞ்ச மாதிரி அபிநயம் தான் பண்றான். அவ ஒரு திருமேனி எடுத்துட்டு வந்திருக்காள், அந்த திருமேனியை வச்சு பிரிஞ்ச மாதிரி நின்று இருக்கா. உண்மையில இவாளுக்கு வந்து ஆத்மஸ்வரூபத்துல பிரிவுங்கிறது கிடையாது, சங்கல்பத்துல பிரிவுங்கிறது கிடையாது. அந்த திருமேனியில பிரிவுங்கிறது கூட உண்மையில அதே ஒரு அபிநயம் தான். அதே இந்த திருமணி முழுக்கணும் பார்த்தா பெருமாளுடைய திருமார்புல பிராட்டி எப்பவுமே இருக்க, அதை வந்து அவர் சேவிச்சான்னு இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே மந்தோதரி போய் சேவிக்கிறார், அதை யாருக்கு எந்த பாக்கியன்னு சொல்ல முடியாது. பாருங்க, ராமாயணத்துல பெருமாளை பெருமாளா சேவிச்சவர் யாருன்னு பார்த்தா பாதி பேருக்கு புரியல, முக்காவாசி பேருக்கு புரியல. ஆனா மந்தோதரி சேவிச்சல, தமக பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹான்னு சங்கசக்கர கதாதரனை சொல்லி ஸ்ரீவத்சவக்ஷாக நித்திய ஸ்ரீஹி அதையா சாஸ்வதா த்ருவா அப்படின்னு நித்திய ஸ்ரீஹி அப்படிங்கிற பெருமாள் ராமனுடைய திருமார்பில சீதா பிராட்டி இருக்கார், அதை பார்த்துட்டாரு மந்தோதரி. சீதா பிராட்டியை ராவணன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், அசோகவனத்துல சிறையில் வச்சு இருக்கான். அதை வச்சு பெரிய யுத்தமே நடந்து முடிஞ்சது. யுத்தம்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ராவண கீழ் விழுந்துட்டான். அப்போ மந்தோதரி ராவணனை பார்த்து அழறத்துக்கு வர அழுதுன்னு இருக்க, அப்ப பெருமாளை சேவிச்சா பெருமாளுடைய திருமார்பில சீதா பிராட்டி. அப்ப அவன் சிறையில வச்சது யார? ஏதோ பொம்மையை கொண்டு போய் வச்சுட்டானு, ஒருவேளை பொம்மையை வச்சுன்னு சீட்டை வச்சுட்டோம்னு நினைச்சுன்னா அதுக்காக யுத்தம் பண்ணும் விற்கிற பைத்தியம். இது ஒன்னா நம்பர் பைத்தியம் வரும், ராவண கூட பைத்தியம் யாரும் கிடையாது முடிவு பண்ணிட்டு அடுத்தது. பொம்மையை கொண்டு போய் சிறையில வச்சுட்டு நான் வந்து இவரை பிடிச்சுட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக பிராட்டியத்தை ரெண்டு திருமையில இருக்கு, ஒரு திருமையில எப்பவுமே பிரியாம இருக்கு, இன்னொரு திருமையிலையை கொண்டு போய் தான் அவனுக்கு போய் சிறையில வச்சிருக்கான். ஆமா, பிரிச்சுட்டோம் பிரிச்சுட்டோம்னு நினைச்சிருக்கான். யார பிரிக்கிறது? சீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீஹி, நித்தியமே சீவோட இருக்கிறவர் அசிவம். இவரை போய் ஜெயிக்கிறேங்கிறான் இவர் அஜயம். அஜாஸ்வதோ த்ருவா அப்படின்னு மந்தோதரியானவர் நேர சேவிச்சு சொல்றாரு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, உத்தர ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் ஒன்று எடுத்திருக்காரு. பெருமாள் அவதார பரிசமாப்தி முடிஞ்சு பெருமாள் வந்து ராமாயணத்துல பெருமாள் ராமன் கன்னட சோதிக்கு போகும்போது அப்போ ஒரு ஸ்லோகம், அப்ப கூட பெருமாள் சீதா பிராட்டி பிரிஞ்சுட்டாருன்னு நிறைய பேர் சொல்றா. ஏன்னா உத்தரகாண்டத்துல கடைசியில முதல்ல சீதா பிராட்டி ஆனவர் பூமிக்குள்ள அந்தர்தானம் ஆயிட்டார், அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அவதார சமாப்தி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றா. நடுவுல ராவணம் பிரிச்சது மாத்திரம் இல்லாமல் சீதா பிராட்டி ஆனவர் பெருமாளை பிரிஞ்சு வால்மீகி ஆசிரமத்துல இருந்தார் அப்படின்லாம் இருக்கு. ஆனா கடைசியில இவர்கள் குட்டு வெளிப்பட்டு இருக்கான் பெருமாளும் பிராட்டியுமா. பெருமாள் சன்னடி செய்திக்கு போகும்போது ராமன் மேல் இருக்கார் இல்லையா, அவருடைய வலது பக்கம் பிராட்டி இருக்கார், இலது பக்கம் பூமி பிராட்டியார் இருக்கார். ரெண்டு பேரையும் பெருமாள் சேவை செஞ்சாராம். என்னது சீதா பிராட்டி இப்பதான் அந்தர்தானமான போயிட்டார், அவதாரம் முடிஞ்சு போச்சுன்னா பக்கத்துல இருக்காரு அப்படின்னா, எப்பவுமே பக்கத்துல தான் இருக்கார். அவர் எங்கேயும் போகல, திருமாவிலையும் இருக்கார், பக்கத்துலயும் இருந்துட்டு இருக்கார். இதெல்லாம் லோகத்துக்கு ஒரு அபிநயத்துக்காக பண்ணது, இன்னொரு திருமேனியை வச்சுட்டு அபிநயத்துக்காக பண்ணதே தவிர பிரிவுங்கிறதே கிடையவே கிடையாது அப்படின்னு காமிச்சாராம் அந்த இடத்துல. அதனால அப்படிப்பட்ட பார்த்தோம்னா நித்திய அனபாயினி, அதனால அவதாரத்துல பிரிவுன்னு சொன்னதெல்லாம் வெறும் இதுதான் ஒரு அபிநயங்கிட்ட. அதனாலே பல விஷயங்கள் நமக்கு சொல்ல முடியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தானே தவிர வேற உண்மையிலே நித்தியானபாயினியும் அப்படின்னு இருக்கக்கூடிய
சியம் தேவியம் நித்யானபாயினியம் நிரவத்யாம். நிரவத்யாம்னா தோஷம் இல்லாதவர், எந்த விதமான தோஷமும் இல்லாதவர். மனுஷர்களுக்கெல்லாம் என்னென்ன தோஷம் வருமோ அந்தந்த தோஷங்கள்னால் எதுவுமே இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு சந்தேகம், தோஷங்கள்லாம் பிராட்டிக்கிட்ட கிடையாதுங்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் அது முதலே சொல்லியாச்சு. என்ன பகவதின்னு சொல்லச்சியே ஞானம் சக்தி முதலான கல்யாண குணங்கள் உள்ளவர், தோஷம் இல்லாதவர் சொல்லிட்டு சேர்த்து தான் அர்த்தம் பகவதிங்கிறதுக்கு. அவ தோஷம் இல்லாதவங்க அர்த்தம் சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீயம் தேவியம் நித்யானபாயினியம்னு சொன்னப்புறம் மறுபடியும் தோஷ சங்கை எல்லாம் வரும். ஏன்னு கேட்டா ஸ்திரீத்துவ பிரீத்தமான தோஷங்கள்லாம் இருக்குமா, புருஷால்னா புருஷாளுக்குன்னு சில தோஷங்கள் இருக்கு, ஸ்திரீகள்னா ஸ்திரீகளுக்குன்னு சில தோஷங்கள்லாம் இருக்கு. புருஷாளுக்குன்னு இருக்கிற தோஷம்னா என்னன்னு கேட்டா குரூயல், எவ்வளோத்தாலும் குரூரத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள், கோபித்து கொள்ளக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸ்திரீகளுக்குன்னு இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னு கேட்டானா, சீக்கிரமாக ஒரு முடிவெடுப்பவர்கள், சபலத்தன்மை உடையவர்கள், ஆசைப்படுபவர்கள் இருக்கும், இந்த மாதிரியான சில தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் இந்த அந்தந்த சிருஷ்டியில சுபாவமா இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தோஷம்னா அவ்வா சிருஷ்டியில அந்தந்த சுபாவத்தோட பெருமான் சிருஷ்டிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கூட பிராட்டிக்கு உண்டோன்னு நினைச்சுட்டு போறவங்க ஒண்ணுமே கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக, ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இங்க வந்தது. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம், இயந்து பவதோ பாரியான் தோஷை ரேதைரு விவர்ஜிதா அப்படின்னு பெருமாள்கிட்டே எடுத்து சொல்ற. யாரு அப்படின்னா அகஸ்தருடைய தர்மபக்தியின் ஞாபகம். அதாவது என்ன சொல்றாரு கேட்டா, பிராட்டிக்கு எந்த தோஷமும் கிடையாது, ராமா உன்னுடைய பத்தினியை பார்த்தே ஒரு தோஷமும் கூட இல்லாம இருக்காரு. சாதாரணமா ஸ்திரீகளுக்கு இந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு 1000 சொல்லுவாங்க, ஆனா பிராட்டியை பாருங்க, ஸ்திரீகளுக்கு தோஷம் தான் இருக்கு இருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நீ புருஷோத்தமன்கிற மாதிரி இவர் நாரியுத்தமாக இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாராம். அதோடு உதாரணமாக எடுத்து காமிக்கிறார் சுவாமி. அதாவது என்ன கேட்டா, பொதுவாக என்னென்ன தோஷங்கள் லோகத்துல சமானம், ரொம்ப ரொம்ப நல்லவாளுக்கு கூட சில தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு லோகத்தை பாக்குறோமோ, அந்த தோஷங்கள்லாம் கூட கந்தம் கூட கிடையாது, வாசனை கூட கிடையாது. இன்னும் சுருக்கமா பார்த்தோம்னா, அத்தியந்த அபகாரம் பண்றவனுக்கு கூட அனுகிரகமே பண்ணக்கூடியவர் அப்படின்னு இருக்கும்போது இவர்கிட்ட எப்படி தோஷம் இருக்க முடியும்? பெருமாள் கிட்டையானா கூட பெருமாள்கிட்ட எதையும் தோஷம் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டானா, யார் அபசாரம் பண்றானோ அவனை அடிக்கிற அப்படின்னா அது தோஷம் ஆகாதுன்னு இருக்கார். அவருக்கே அது தோஷம் ஆகாதுன்னா இவருக்கு எப்படி தோஷமாகும்? இவர் அத்தியந்த அபகாரிக்கு கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு இது. அசந்தேசாத்துராமஸ்ய தபசஸ்ய அனுபாலனாத் நத்வா குர்மிதசக்ரீவ பஸ்ம பஸ்மார்கதேஜசா. ராவணனை எரிச்சுடுவாராம் பிரியாட்டி, ஆனா எரிக்காம உத்தரவு இல்லை, அதுதான் அவருடைய சுபாவம். கண்ணால புசிக்கிடுவார், சங்கல்பத்தினால புசிக்கிடுவார், அக்னியே புசிக்கிறாருன்னா இதெல்லாம் எந்த மூலிக்கு? ராவணன்லாம் எந்த மூலிக்கு? அதான் ஆஞ்சநேயர் சொல்ற, ராவணன் உண்மையிலேயே பெரிய அழுப்பாங்கிற ஆஞ்சநேயர் வந்து சீதா பிராட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரைச்ச இந்த வானரங்கள் கிட்ட முதல்ல பேசுற அங்கதான் முதலானவன் தான் இருக்கா ஜாம்பவன் தான். அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போற, இந்த கடற்கரையிலேயே வானரங்கள் காத்துன்றது அவாதிக்க பேசுற. அப்போ ஆஞ்சநேய விஷயங்கள உண்மையிலேயே ராவணன் தெரியாதுதான். ஏன்னு கேட்டா, எப்படி இப்போ பஸ்மமாக இருக்கான்னு தெரியல, சீதா பிராட்டியினுடைய கண் பார்வைப்பட்டாலே பஸ்மம் இல்லை, ஏன் அப்படி ஆகாம இருக்கான் அப்படின்னா, அதான் சீதா பிராட்டி சொல்ற, நான் பொறுமையோட இருந்துருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. நத்வாக்குமே ஜெயஞ்சிதான், ராவணா உடனே நான் பஸ்மம் மாற்ற மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ பெருமாள் கிட்ட போய் சரணாகி பண்ணிட்டேனா அதை காட்டுமே இருக்க ஆனந்தம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். அதனால நிரவத்யாம் இவர்கிட்ட தோஷங்கிறது யாருமே சந்தேகமே பட முடியாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தேவதேவ திவ்ய மகிஷியும், இத்தனையும் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய சுவாபாவிகமான குணங்கள், அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு இல்லையா, அது தேவதேவ திவ்ய மகிஷியும் அப்படின்னு. தேவதேவனான எம்பெருமானுடைய திவ்ய மகிஷியாக இருக்கிறவன் சொன்னபடினா, மற்ற மகிஷிகளை காட்டிலும், அதாவது பூமாதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார்லாம் இருக்கட்டும், அவளுக்குலாம் இந்த திவ்ய மகிஷிங்கிற பட்டம் கிடையாது. பல நாச்சியா இருந்தா கூட ஒருத்தர் தானே பட்டத்திராணின்னு சொல்றான் ராஜாவுக்கு. அந்த மாதிரியாக கௌசல்யா சுமித்ரா கை கை இருந்தா கூட கௌசல்யா தான் பட்டத்திராணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரியாக இந்த பூமி பிராட்டியார், ஸ்ரீதேவி நாச்சியார், பூமாதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார்லாம் இருந்தா கூட தேவதேவ திவ்ய மகிஷியாக, திவ்ய மகிழ்ச்சியாக இவர் தான் இருக்காராம் அப்படின்னு
சுவாமி தேசியன் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். என்ன காரணம்னு கேட்டா இவர் தானே உபயா அதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி சேஷித்வம் இவருக்கும் பெருமாளுக்கும் தான் இருக்கு. அந்த அதாவது அனவசிகாட்சியே அசிங்கேய கல்யாண குணம் இவாளுக்கு தானே இருக்கு. அதனால தேவதேவ திவ்ய மகிஷீம் தேவதேவன் பெருமாளுக்கு திருநாமம், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அர்த்தம். அதான் மனுஷர்களுக்கெல்லாம் தேவர்கள் எப்படி ஒசத்தியோ அது மாதிரி தேவர்களுக்கெல்லாம் ஒசத்தியாக அவர் இருக்கார் தேவதேவனாக. மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோனும் ஆழ்வார் பாசுரம். தேவதேவன் அப்படின்னா அவனும் ஒரு தேவன் நினைச்சுன்றவன்டா. என்ன அர்த்தம் கேட்டால் நம்ம மனுஷன் தேவன் பிரித்து வைக்கிறோம் இல்லையோ, எந்த அளவு பிரித்து வைக்கிறோம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்றது வந்து புழுப்பூச்சி இருக்குது. புழுப்பூச்சிக்கு மனுஷருக்கும் எந்த அளவு வித்தியாசம் உண்டு? புழுப்பூச்சி நாமும் ஒரே ஜாத்தியம் இல்லை, அது புழு நாம் மனுஷன் அப்படின்னு சொல்றவங்க. அந்த மாதிரிலாம் நமக்கும் தேவர்களுக்கும் அத்தனை வித்தியாசம் உண்டு. தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் மனுஷன், நாங்கள்லாம் தேவர்கள், மனுஷன புழு மாதிரி நினைக்கிறாங்க நம்ம. இதெல்லாம் பூமியில இங்கே நாம் வந்து சாக்கடையில் நெளியிற புழுவை பார்க்குற மாதிரி பூமியில நெளியிற புழுவாட்டம் நம்மளை பார்க்குற ஆகாசத்துல தேவர்கள்லாம். அப்போ மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் அத்தனை வித்தியாசம் உண்டு. அதே அளவு வித்தியாசம் தேவர்களுக்கும் பெருமாளுக்கும் உண்டான். ஆனால் மனுஷர்களுக்கு தேவர்கள் எப்படியோ அந்த மாதிரி தேவர்களுக்கு பெருமாள் தேவனாக இருக்கானா, அந்த அளவு வித்தியாசத்தோடு இருக்கானா, அதனால தேவதேவன் பெயர். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர். எதா மனுஷாதிபியோ அதிகானாம் பிரம்மாதி தேவதானாம் மனுஷஸ்தானியானாம் சர்வ பிரகார சமதிகிதையா பகவான் தேவஹான்னு ஆரம்பிச்சு இந்த விஷயத்தை சொல்ற. இது ஸ்ரீ சாஸ்திர பாஷத்திரே பராசர பட்டர் ஆச்சரியமாக இதை அருளி செய்திருக்கார். அப்படிப்பட்ட தேவதேவனுக்கு திவ்ய மகிஷி அப்படின்னு இதுல வந்து தாரதமியந்து துரூகம் தேவதேவ திவ்ய மகிஷி. அதாவது சிவனாச்சியார் பூமனாச்சியார்க்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஏதோ பிரமாணங்கள் என்ன சொல்றதோ அது சென்று நாம இங்க குத்துருக்கோம் அப்படிங்கறது மாத்திரம்தான். அதுல ஸ்ரீதேவி நாச்சியார் பிரதானமானவர் அப்படிங்கறத பல பிரமாணங்கள் சொல்லியிருக்கு. மகிஷி அப்படிங்கிற சத்துவம் அதைதான் சொல்லுவோம். மகிஷினா பட்டத்து ராணின்னு அர்த்தம். கிருதாபிஷேகா மகிஷின்னு சொல்வா, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு மகிஷி என்பதாக திருநாமம். அகில ஜெகன் மாதரம், அதுக்கப்புறம் அகில ஜெகத்துக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவர், தாயாராக இருக்கக்கூடியவர். அதாவது தாயார்னு சொல்றோம், தாயார்னு சிலக்கே தாயாருக்கு இருக்கக்கூடிய சகல குணங்களும் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இது ஸ்ரீ சூத்திரத்துல மாதரம்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. வேதம் எல்லாருமே மாதான்னு சொல்லாது, தாயார மாத்தம்தான் சகல ஜெகத்துக்கும் மாதா அப்படின்னு அழகாக சொல்றது. ராவணனுக்கு கூட மாதாவா தான் இருக்காரு, ஏன்னா உபதேசங்கள் தான் பண்றாரு. ராவணன் வந்து இவர் எப்படியோ நினைச்சா கூட இவர் ஒரு தாய் ஸ்தானத்துல ஜனனி ஸ்தானத்துல இருந்து குழந்தைக்கு உபதேசம் பண்ற மாதிரி தான் ராவணனுக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா அகில ஜெகன் மாத்திரம் அப்படின்ட்டு கொஞ்சம், அதனால எல்லாருக்கும் எப்பொழுதுமே ஹிதமே சிந்திச்சுட்டு இருக்கிற அப்படின்னால பிதாவானவர் தண்டகரனா இருந்தா கூட அதை மாற்றி அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறவரான அப்படின்னால மாதா சதசினஹா அப்படிங்கிற பராசபட்ட இதுதான் மாதாங்கிறது இப்பதான் அண்ணா புரியுது. ஏன்னா உச்சிதைஹி உபாரிஹி விஸ்மாரிய ஸ்வயஸ்வஜனயசி அப்படின்னு யாராவது தப்பெல்லாம் படித்து வந்தா கூட பெருமாள் கிட்ட அது உச்சிதமான உபாயத்தினால மெதுவா அவருக்கு என்ன சொன்னா பிடிக்குமோ அப்படி எடுத்து சொல்லி அந்த குழந்தையும் அந்த எம்பெருமானையும் சேர்த்து வைக்கிறவா தாயாரானவர். குழந்தை தப்பு பண்ணிட்டா மார்க்கு குறைஞ்சா வந்துருச்சுன்னா அப்பா கோபிச்சிருந்தா கூட அம்மா எடுத்து சொல்லி மெதுவா உச்சிதமான உபாயங்கிற வேடிக்கையா என்ன உபாயம் வேணுமோ அந்த உபாயம் பண்ணி அவரை ஒப்புக்கொள்ள வைக்கிறாரா. அந்த மாதிரி தாயார் பண்றாரா, எனக்காக இந்த குழந்தையை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி பெருமாள் கிட்ட சொல்லி நம்மளை பெருமாளோடு சேர்த்து வைக்கிறாங்கிற அப்படின்னால அகில ஜெகன் மாதரம் அப்படின்னு சாதிக்கிறார். அஸ்மன் மாதரம் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு சித்த ஆச்சாரியம் முதலான மகாச்சாரியர்கள் அருளி செய்தார்கள். நேற்றே சொன்னேன் அசரண்யசரண்யாம் இப்படி ஒன்பது விசேஷனம். இதனால கிடைச்ச பலன் என்னன்னு கேட்டா அசரண்ய சரண்யாம், வேறு சரணம் இல்லாதவர்களுக்கு இவரே சரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதாவது எம்பெருமானை கூட சரணாகிதி பண்றதுக்கு பயம், எம்பெருமான் சரண்யனோ இல்லையோ தெரியலையே, நான் சரணாகிதி பண்ணாமோ இல்லையோ தெரியலையேன்னு பயந்து இருக்கும் போது பிராட்டியை சரணாகிதி பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானை சரணாகிதி பண்ற அப்படின்னால நாம தான் அசரண்யாய், பெருமாளையே சரணனாக இல்லாதவர், நமக்கு சரணியாக இருக்கக்கூடியவர்
பிராட்டி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நல்ல உதாரணம் கிரிகேட்டா சொல்ற. என்ன கேட்டா அந்த ராட்சசிகள்லாம் இருக்கும்போது அதுல கிரிகேட்டான ஒருத்தி சீதா பிராட்டி சுத்தி அவர் சொல்றாரு, பெரிய ஆபத்து ஒண்ணு வந்திருக்கு, நான் ஒரு சொப்னம் பார்த்தேன், அந்த சொப்னம் போன கணக்கு படி பார்த்தானா ராவணன் மொத்த பேரு கீழ் விழுந்துட போறான், எல்லாரும் லங்கையே நாசமாக போறது, அப்ப நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடும், ராகவாக்கி பயங்கோரம் ராட்சசானா உபசியம், ராகவன் கிட்டேன்னு பெரிய ஆபத்து காத்துருக்கு, அந்த ராகவன் கிட்டேன்னு வந்திருக்கிற ஆபத்துல தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பிராட்டியை சரணாகதி பண்ண வேண்டியதுதான், இதாமப்பி யாச்சத்துவம் இவரு போய் யாச்சிக்கலாம்னு திரிதேச சொல்றார். இப்ப திரிதேச ஒரு சரணாகதி பண்ணார், ராமாயணத்துல பிரசித்தம் சீதா பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, திரிதேச யாருக்கு பயந்துன்னு சரணாகதி பண்ணாங்கிறது தான் முக்கியம், பெருமாளுக்கு பயந்துன்னு சரணாகதி பண்றது சீதா பிராட்டி கிட்ட, ராகவாதி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம், பெரிய ஆபத்து வந்திருக்கு நமக்கு, ராமன் கிட்டே இருந்து ஆபத்து வந்திருக்கு, ராமன் நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லல, அவர்கிட்ட இருந்து ஆபத்தே வந்திருக்கு, அப்பதானே இவர்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணலாம் சொல்லி பிராட்டி கிட்டவே பிரணிபாத பிரசன்னாகி மைத்திரி ஜனகாத்மஜான்னு சொல்லி திரிஜேட்டா சரணாகதி பண்றாரா. அப்போ பிராட்டி ஆனவர் சசஸ்ரா ஸ்ரீமதி பாலா பர்தர் விஜயஹர்ஷிதா அவசத்து எதிர்த்தம் பவேயம் சரணம் சிவா, உங்களுடைய சரணாகதியை ஏற்றுண்டேன், உங்களுக்கு சரணமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நடத்தியும் காமிச்சோம் பிராட்டியாக. அதனால எம்பெருமான் கூட நமக்கு சரணனாக ஆகாத போது கூட நமக்கு நம்முடைய பாபத்தினாலே ஒரு பயத்தினாலே சரணமாக ஆகாத போது பிராட்டி சரணமாக ஆரம்பினால அசரணாம் அப்படிப்பட்ட பிராட்டியை அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே, அனன்ய சரணா வேறு சரணம் எதுவுமே இல்லாதவன், அன்னிய சரணம் இல்லாதவன் அப்படின்னு வேறு உபாயம் எதுவும் இல்லாதவன் அர்த்தம் இருக்கிற, வேற உபாயம் வேற வழி எதுவும் தெரியாமல் நான் வந்து சரணமகம் பிரபத்தியே நான் சரணமாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபத்தியங்கிறது கூட விஸ்தாரமான வியாக்கியானம் தேசியம் சாதிச்சிருக்க, பொதுவாக பிரபத்தியனா அடைகிறேன்னு தமிழ் அர்த்தம், அடைகிறேன்னா போயிறேன்னு அர்த்தம், ஒரு இடத்த போய் சென்று அடைகிறேன் அப்படின்னு சொல்ற முடியல தமிழ்ல, அதுதான் அர்த்தம் பிரபத்தியங்கிறதுக்கும் சம்ஸ்கிருத்திலேயே. ஆனா சம்ஸ்கிருத்துல ஒரு நியாயம் ஒன்று இருக்கு, ஒரு ஒரு பழமொழி மாதிரி ஒன்று இருக்கு, கத்தியர்த்தாக புத்தியர்த்தாக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, அதாவது போறேன் வரேன் அடைகிறேன் இந்த மாதிரி போறதுங்கிற அர்த்தத்துல வர்றதுக்கு இல்லையோ, அதுக்கெல்லாம் ஞானம்ங்கிற ஒரு அர்த்தம் உண்டு எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்குமே கச்சதியை கொள்கிறீன்னா போறான்னு அர்த்தம், அது கூட அவகச்சதியனா தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம், ஞானம்னு ஒரு அர்த்தம் கூடவே உண்டு. அதனால பிரபத்தியனா அடைகிறேன்னு சொன்னா பிரபத்தியனா நான் ஞானமாக அதை அறிகிறேன் அப்படின்னு அர்த்தம் கூட தானா வரும், இது சங்கத்துல ஒரு சுபாவத்தினாலே வரும். அதனால என்ன விஷயம் கேட்டா பிராட்டியை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு சரணமாக தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும், இது பார்த்தா பிராட்டியே நமக்கு கதின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம் கிடைக்குமே தவிர சரணாகதி பண்றேன்னு அர்த்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பிரமாணத்தை பார்த்தா அந்த அர்த்தத்தையும் நாம் இந்த இடத்துல வச்சுக்கணும். என்ன கேட்டா பிரார்த்திக்கிறார் இல்லையோ, என்னட்டு பிரார்த்திக்கிறார் அடுத்து எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ண போறேன் அப்படின்னு பிரார்த்தனை எல்லாம் பண்ற, பிரார்த்தனை பூர்வகம் பண்ணா அது சரணாகதின்னு தான் பெயர். என்ன கேட்டானா சுமேவ உபாய பூத்துவமே பவேசி பிரார்த்தனாமுதி சரணாகதி ரிச்சித்தா சாதேவேஸ்மின் பிரயோஜிதான், பிரார்த்தனையோடு கூட ஒருத்தர் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதான சரணாகதி. அந்த மாதிரி பிரார்த்தனையெல்லாம் இங்க பின்னாடி பண்றபடியினால இந்த இடத்துல வெறும தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, நான் சரணாகதியை பிரயோகம் பண்ணிக்கிறேன், உங்க பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் அர்த்தம் இங்க நாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சரண்யா சரணாகதினா இப்ப இந்த இடத்துல பரநியாசம் வரைக்கும் போகணும், பொறுப்பை ஒப்படைக்கணும், நான் வந்து சரணாகதி பண்ண மாதிரி பெருமாள் கிட்ட அது எப்படி நடக்குமோ தெரியல, அதை மீறி தான் நடத்தி வைக்கணும்னு அந்த பொறுப்பை பிராட்டிக்கிட்ட ஒப்படைக்கணும், பரன்யாசா அப்படின்னு பெயர், பரன்யாசா ஆனா பொறுப்பை ஒப்படைத்தல், அதான் நம்ம ரட்சிக்கிற பொறுப்பை ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை பெருமாளிடம் ஒப்படைச்சிடறோம், நம்ம நீரே எப்படியாவது ரட்சிச்சு மோசம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை நாம்ளே வச்சுட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம் கேட்டானா நானே பக்தி யோகங்கள்லாம் பண்றேன்னு அர்த்தம், அதெல்லாம் பண்ணாமல் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இதுல பரன்யாசான பொறுப்பை ஒப்படைத்தல்ங்கிறதுக்கு தேசியம் லௌகிக்கமா ரெண்டு உதாரணம் சொல்ல, ஒருத்தர் என்ன பண்றானா தன்னுடைய பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சுட்டான், இந்த இந்த ஆத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஆத்து பொறுப்பை ஒப்படைக்க வச்சுக்கோங்க,
நீங்க எங்கிட்ட பாத்துக்கோங்க, அடுத்த வாரம் நீங்க ஊருக்கு போகும்போது உங்களாச்சும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம வச்சுக்கோங்க. இதுக்கு நரேநாதன் பேர் இல்லை, என்ன பரஸ்பர உபகாரம் இது, இதை நீ பாத்துக்கோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது இது ஒரு உபகாரம்னு எடுத்துக்கலாம். என்ன போனா நீ இதை பாத்துக்கோ அதுக்கு எல்லாம் உனக்கு நான் மாசம் இவ்வளவு ரூபா தரேன்னு வாட்ச்மேன் தான் போடுற முடியும். வாட்ச்மேன் கிட்ட போட்டு வாட்ச்மேன் கிட்ட ஆபீஸ் கொடுப்பு ஒப்படைச்சிடுறோம், ஒப்படைச்சி உனக்கு மாசம் தட்சிணை கொடுத்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது போய் பரநியாசம் சொல்ல முடியுமா? அதுவும் பரநியாசம் பொறுப்பு ஒப்படைச்சாச்சு, என்ன பொறுப்பு ஒப்படைச்சா கூட இதுக்கெல்லாம் பரநியாசம் கிடையாது. தட்சிணை கொடுத்து ஒப்படைக்கிறதோ இல்ல பரஸ்பரம் உபகாரத்தான ஒப்படைக்கிறதோ இல்ல ஒரு வேலைக்காரன் போட்டு நீ தான் இங்க பாத்து தாகணும் பலவா அப்படின்னு மிரட்டி அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதோ இதுக்கெல்லாம் பரநியாசம் அப்படின்னு பேர் கிடையாது. இதுல என்ன கேட்டா, ஒரு பிரார்த்தனையோடு கூட ரட்சிக்க கூடியவன் ஒருத்தன் கிட்ட இந்த ரட்சிக்கிறதுக்கான சக்தி இல்லாதவன் மற்றொருத்தன் ஒரு பிரார்த்தனையோடு கூட அவன் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு அந்த அர்த்தம் வரைக்கும் இந்த இடத்துல நாம வச்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். இப்படியாக பிராட்டியிடம் சரணாகதி பண்றார் அப்படின்னு முடிக்கிறது. ஆனால் இதுல இன்னும் ரெண்டு மூணு சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஏதாவது பெருமாள் கிட்ட தானே சரணாகதி பண்ணணும், பிராட்டி கிட்ட போய் சரணாகதி பண்ணால் அப்ப பெருமாள் ஒருத்தன் கிட்டதான் சரணாகதி பண்ணணும்னு சொன்னதெல்லாம் இப்போ பிரமாணங்கள்லாம் என்னாச்சு? அப்ப ஒருத்தரே ரெண்டு பிரபத்தி பண்ணணுமா? சரணாகதி ஒண்ணுதான் பண்ணணும், இப்ப ரெண்டாயிருக்கு. பிராட்டி கிட்ட பண்ற சரணாகதி ஒண்ணு, பெருமாள் கிட்ட பண்ற சரணாகதி ஒண்ணு, அது ரெண்டு சரணாகதி ஆயிடுச்சு. நீரே சரணாகதி ஒரு தடவை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை பண்ணணும்னு சொல்லிட்டு இதே முதலான கேள்விகள்லாம் வரும். ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டாருன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த சரணாகதிக்கு தானே இருந்தோம், அதனால காரணமானது சரணாகதி தான், மோட்சத்துக்காக பண்றது அந்த சரணாகதி தான். இது வந்து புருஷகார பிரபத்தி அப்படின்னு தானே பெயர், அதனால அது சித்திப்பதற்காக தானே இங்க பண்றோம் அப்படின்னு. அதுக்குதான் சந்திராம் பிரபாசாம் மந்திரத்துல தாம் பத்மனே மீம் சரணம் அகம் பிரபத்யே லக்ஷ்மீர் மே நசியதாம் துவாம் வருணேர்த்தையர், அங்க அலக்ஷ்மிகின்னு வரும், அலக்ஷ்மிகி மே நசியதாம், என்னுடைய அலக்ஷ்மி எல்லாம் போகட்டும். அலட்சுமினா சரணாகதிக்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பத்துக்கு அலட்சுமின் அந்த அலட்சுமி எல்லாம் போகட்டும் உங்களுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு தான் பிரார்த்திக்கணும் இங்க. அதனால இது இது ஒண்ணு. ரெண்டாவது, பெருமான பத்தன்தான் உபாயமா பத்தணும், பிராட்டி உபாயமா இருந்தா அப்போ வந்து அலஞ்சி உபாயத்தும் போயிடுமோ அப்புறம் மட்டும்தானே உபாயம் சொல்லணும்னு இந்த கேள்வி எல்லாம் வராது. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்ற, ஆச்சாரியன் நம்ம பத்தி குளிக்கிறோம், ஆச்சாரியன் பற்றி கொண்டு நம்ம சரணாகதி பண்ணுறோம். இப்போ ஆச்சாரியன் உபாயமா பெருமாள் உபாயமா கேட்டா என்ன சொல்ல போறோம்? ஆச்சாரியன் தான், ஐயோ பெருமாள் தான் உபாயம், பெருமாள் தான் பலம் கொடுக்க போறார் மோட்சத்தை, ஆச்சாரியன் மோட்சம் கொடுக்க போறது இல்லை, பெருமாள் தான் மோட்சம் கொடுக்க போறாரு. ஆனால் அந்த பெருமாளை நேராக என்னால் சரணாகதி பண்ண முடியல, அதனால நான் ஆச்சாரியன் மூலமா சரணாகதி பண்றேன். அந்த மாதிரி தான் அந்த சரணாகதிக்காக இந்த சரணாகதியை தவிர இது தனிப்பட்ட சரணாகதிங்கிறது கிடையாது, அதுல சேர்ந்தது தான் இது. அதனால இந்த தோஷங்கள்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு. அதனால பிராட்டியானவர் என்ன கேட்டா, அவர் பெருமாள் வழியாக நமக்கு ஆச்சாரியனுக்கும் பிராட்டிக்கும் அறம் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரியன் வந்து சாட்சாத்தா மோட்சத்தை கொடுக்க மாட்டார், பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண வச்சு மோட்சத்தை கொடுப்பார். பிராட்டியானவர் பெருமாள் கிட்ட பண்ண வச்சுதான் மோட்சத்தை கொடுக்கிறார், ஆனா சாட்சாத்தாவும் மோட்சத்தை கொடுப்பார். அதாவது பிராட்டிக்கு உபாயத்தும் உண்டு, அதாவது ரெண்டு பிரபத்தி இருக்கு, முதல்ல புருஷகார பிரபத்தி, ரெண்டாவது பெருமாள் கிட்ட உபாயம் ஒன்றும் இல்லையா, அதுவே பிராட்டிக்கு அங்கேயும் உண்டு. அங்கேயும் சிவன் நாராயண சரணம் தான், பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வச்சுதான் உபாயமாக நாம வச்சுருக்கோம். இது வேதத்துல எங்க சொல்றதுன்னு கேட்டா, உதாராம்ங்கிற பதத்துல இருக்கு, தேவதுஷ்டாம் உதாராம் அப்படின்னு ஒரு பதத்துல இருக்கு. உதாராம் சொல்ற உதாரம்னா ஔதாரியத்துல எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அர்த்தம், அப்போ மோட்சத்தை கூட கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உதாரங்கிற பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஸ்ரீ பராசர பட்ட வியாக்கியானமாக ஒரு ஸ்லோகம் அருளி செய்திருக்க, அதை சொல்லும்போது ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா கஸ்மைதி கந்தலிபரம் பகதே விசீரிய அஸ்மை நகிஞ்சி விசிதம் கிருதமித்யதாம் வரஸ்வம் லப்யதே பிரதயகோயம் உதார பாவகா அப்படின்னு சாதிக்கிறார். அம்மா தாயாரே, நீர் யார் யார் என்ன கேட்டாலோ அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், ஐஸ்வர்யம் கேட்டா ஐஸ்வர்யம் கொடுக்குறேன், கைவல்யம் கேட்டா கைவல்யம் கொடுக்குறீ, பரமபதம் கேட்டா பரமபதத்தை கொடுக்குறீ, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குற, பரமபதத்தை கூட கொடுத்துட்டு இன்னும் நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய ஔதாரியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு இங்க சாதிக்கிற. அதனால அந்த ரீதியில பார்த்தோமானால் மோட்சத்தையும் கொடுக்கறதுனால தான் இவரை உதாராம்னு வேதம் சொல்றது.
இவர் மோட்சத்தை கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ உதாரம் அப்படிங்கிறது இவருக்கு பொருத்தமாக இருக்காது. அதனால அந்த ரீதியில வேதமே சொல்லக்கூடிய விஷயம் விராட்டிக்கு புருஷதாரத்துவம் உண்டு, உபாயத்துவம் உண்டு. இந்த புருஷதார பிரபத்தியாக விராட்டி கிட்ட சரணாகதி பண்ணபடினால திருமணம் மட்டும்தான உபாயம், இவர்கிட்ட எப்படி பண்ணோம் தப்பாச்சேன்னு இந்த கேள்வி எல்லாம் வராது. ஏன்னா அந்த சரணாகதிக்காக தான் இந்த சரணாகதி அப்படின்னு நாம பண்றது. ஆச்சாரியன் கிட்ட கூட தான் சரணாகதி பண்ணலாம், எனக்கு சரணாகதி பண்ணி கொடுங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழலாம் இல்லையா. அதனால பிராட்டியானவர் சாட்சாத்தாகவும் பரம்பரையா எம்பெருமான் வழியாகவும் ரெண்டு விதமாகவும் நமக்கு உபாயம் ஆறார். அதைத்தான் ஆகார திரய சம்பந்தம் சொல்றார். மூணு ஆகாரம் பிராட்டிக்கு இருக்கான். பெருமாளுக்கு ரெண்டு ஆகாரம் இருக்கு, உபாயத்துவம் உபேயத்துவம் ரெண்டு இருக்கு. காயாருக்கு உபாயத்துவம் உபேயத்துவம் புருஷகாரத்துவம்னு மூணு இருக்கு. அதனால மூணு விதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆஹா அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே அப்படின்னு புருஷகார சரணாதிக்கு இதுல என்ன பலன் எதிர்பார்க்கிறார் பிராட்டி கிட்ட அப்படிங்கறத அடுத்த சொல்லிக்கையில சொல்றார். ஆனா நாம அடுக்கிறத பார்க்கலாம். இந்த சரணாகதிக்கு என்ன பண்ண, பிராட்டி கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா பகவத் சரணாகதி பண்ண போறேன் அது நடக்கணுங்கிற எதிர்பார்க்கணும். அதை பத்தி அடுத்தது சொல்ல போறேன். இப்ப நம்ம இதுல அதை அடுத்த தடவை பார்க்கலாம். நம்ம கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.